இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பாவம் ஏதும் அறியாதவன் அப்படின்னு கர்ணனை பார்த்து சொல்லும். நம்ம எல்லாருமே இதே நிலையில தான் இருக்கும். கர்ணன் நிலையில என்ன நிலை? ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு முழுசா ஒரு பரம்பொருள் ஒண்ணு இருக்கு, உள்ள கடந்தா அதுதான். அதுக்கு வந்து தனியா சாட்சி ஒண்ணு வேண்டாம், அதுக்கு சாட்சி நம்ம புத்தி தான். அண்ணா தூங்கினேன்னு சொல்றது வந்து புத்தி தான், ஆளே இல்லாம நல்லா சொல்ல வைக்குது. இவரும் நேர உடம்புக்கு பாய்ச்சி சுகத்தை பாய்ச்சி சுகம் பாயுது தாழ்ந்த உறக்கத்துல இல்லையா. நல்லா தூங்கினா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தாட்ஸ் இல்லாம தூங்கினா நல்லா தூங்கினோம் சொல்றோம். சோ அது வந்து சாட்சி கிடையாது, இது வந்து அதுக்கு சாட்சியா இருக்கு. இப்பவும் இருக்கு, ஆனா இப்ப அதை கோட்டை விட்டுட்டு இதை அடைச்சா மாதிரி இருக்கு. நான் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை, தன்னுடைய எதிர்பார்ப்புகளை, தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாத்தையும் அது ஓட்டிக்கிட்டு படம் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கு. இததான் அவர் சொல்ற ஏதும் அறியாதவர். எதனால் அறியலைன்றதுதான் வந்து இங்க மறைக்கப்பட்டதனால் நாம் அறிகிறது இல்லை. அதனாலதான் இங்க வந்து நம்ம வேகமா ஓடுறது முக்கியம் இல்லை, வேகமா ஓடு, உள்ள நின்றுகிட்டே ஓடு, உள்ள நின்றுகிட்டு ஓடு, ஜாகிங்க்கு போ, உடம்பு அசையிட்டோம் ஆனா உள்ள அசையில்லைன்றதை பாரு. படப்பட நீங்க சட்டவாத மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரட்டும் குடும்பத்திலயோ வெளியிலயோ, பட் உள்ள வந்து ஒரு நான் கூட இல்லைன்றது அதை கேளு. கை காலில் நான் இல்லை, முகத்துல நான் இல்லை. அந்த நானுக்கு ஜெண்டர் கிடையாது, நம்பர் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, தோற்றம் கிடையாது, ஆப்ஜெக்ட் இல்லை. அது ஒரே சப்ஜெக்டுங்க. உணர்வா இருக்கிறது ஒரே பொருள், அறிவா இருக்கிறது ஒரே பொருள், இருப்பா இருக்கிறது ஒரே பொருள். அதனாலதான் எல்லாரோட தூக்கமும் எல்லாரோட இந்த உடலை விட்ட மரணமும் மயக்கமும் சர்ஜரி டேபிள்ல அனஸ்தீஷியால கிடக்கிறதும் வெஜிடபிள் மாதிரி உடம்பு உடம்பு அந்நியப்படுத்துக்கு ரெடியா இருக்கு, நம்ம விடத்துக்கு தயாரா இல்ல. நான் தான் அதை வச்சு 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 தன்னைத்தானே நிறைய முடிச்சு போட்டுக்குது. அதான் சொல்லுவாங்க சிச்சட கிரந்தின்னு வாங்க. பகவான் ஒரு பாட்டுல சொல்றார், சடவுடல் நான் என்னாது, சடவுடல் நான் என்னாது. இது சடவுடல், இது பேசல, பேச வைக்கப்படுகிறது நான் பாவத்தினால. சச்சித்து உதியாது, சத்து சித்தா இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலை வந்து தோற்றத்துக்கு புத்திக்கு முன்னாடி வந்து நிக்காது, அதிலே கிடைக்காது. கடவுளே எங்க இருக்கேன்னு நீ கதறுவ, நீ வந்து நான் பாவத்துல மாட்டிக்கிட்டு அதை அடிக்கிற அடியில கதற. அது வந்து மோனோலாக் கேப்பாரத்து எங்கேயோ வெட்டார வெளியில கத்துற மாதிரி, எல்லாரும் ஓலம் பண்ற மாதிரி, அந்த மாதிரி கற்பனைகள் தான் நனவு நிலை பூரா. நனவு நிலை பூரா ஆளே இல்லாம நம்ம நடுவுல நம்ம மாட்டுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆளே கிடையாது. ஒருகை ஓசையா போயிட்டு இருக்கு, ஒருகை ஓசைக்கு ஒத்தனே இல்லை, அது அடிப்படை உண்மை, சொருபம் ஒண்ணு தான் இருக்கு. அப்படின்னா சர்வசாதாரணமா தெரிய வேண்டிய விஷயம் இங்க பயங்கர இதுவாயிப்புச்சு. இது ரெண்டாவது நிலை சொல்றாரு, சடவுடல் நான் என்னாது சச்சித்து உதியாது, உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும். இந்த உடல் அளவா இடையில் இது சிச்சட கிரந்தி, சித்துக்கும் ஜடத்துக்கும் போட்ட முடிச்சு. உடம்ப பிடிச்சுக்கிட்டாதான் நான் வந்து நினைப்பே நினைக்க முடியும், உடம்ப பிடிச்சுக்கணும் அது, அப்பதான் நினைக்கவே முடியும், அப்பதான் உணர்ச்சி வசப்பட முடியும். அந்த உணர்ச்சி வசப்படுற நான் மாத்திரம் மறைஞ்சிருப்பான், ரியாக்ஷனை தான் வருவான். அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சூட்சமம். சர்வன் கோபம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க உள்ள அலர்ட்டா இருந்தீங்கன்னா தெரியும், கரெக்டா? ஒருத்தர் செய்கையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உள்ள கோபம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்ல, செய்கையை பார்க்கறவன் யாரு, அவனே தான் அந்த கோபத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கான் உடம்புல. அதனாலதான் பார்க்கும்போது, வாழும்போது, நிற்கும் போது, நடக்கும்போது, குடும்பத்தில் இருக்கும்போது, ரோட்ல இருக்கும்போது, ஆபீஸ்ல இருக்கும்போது, எங்க இருக்கும்போதும் உனக்கு என்னத்துக்கு ஜட்ஜ்மெண்ட், மனத்துக்குள்ள என்ன ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட்னா இப்படி பார்த்து உட்காந்துட்டு ஜட்ஜ் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்றது இல்ல. வேலை பண்றவங்களை பார்த்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டா பண்றாங்களா, அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள இன்பில்ட்டா ஜட்ஜ்மெண்டா போயிட்டே இருக்கு, கமெண்ட்ரி பேச்சு போயிட்டு இருக்கு, உள் பேச்சு காத்துக்கிட்டு இருக்குது, உருவம் போய் உருவம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அந்த வார்த்தைக்கு ஏத்த ஸ்டேட்மெண்ட் இவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு உள்ள ஒரு கமெண்ட் வரும், கமெண்ட் சொல்றன்னு நிறைய கமெண்ட்ஸ் உள்ள ஏறிக்கும். எப்ப வெடிக்கலாமா, எப்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களா, இல்லாட்டி நம்மளே தூண்டி விடலாமா சண்டைய அப்படின்னு பாயும். ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த உணர்ச்சி வேகம் வந்து நம்ம பேசுறாங்க இல்ல, ஒருத்தர் பேசுறாங்கன்றத கேக்குறது யாரு, அங்கேயே நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கீங்க. ஒருத்தர் கேக்குறதுன்னா என்னங்க அர்த்தம், நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல இருந்த உங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தானே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
உங்க பேர் என்ன சொன்னீங்க? விஜயா. விஜயா வந்து விஜயாவாக அம்மாவாக மகளாக யாராகவோ இருந்துகிட்டே இருக்கும் போது அது பேர் தானே ஜட்மெண்ட். ஆல்ரெடி தீர்ப்பு எழுதிட்டு ஜட்ஜா ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அந்த உறவு எதற்கு வருது? புரியுதா? நீங்க ரியாக்ஷனுக்கு ரெடி, நம்ம எல்லாரும் தயாரா இருக்கோங்க. யாரு வந்து இந்த இதெல்லாம் நீங்க இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கருத்து கொடுக்கறதுக்கு மைக் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டா சமையல் எப்படி இருக்குன்றது முதல் கொண்டு மைக் கொடுத்து கேட்பாங்களா, நம்மள டிவியில போய் ஒளிபரப்பாங்களா, நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காத்திருப்பவன் எவன், தன் பெருமையை பாட நினைப்பவன் எவன், தன் பெருமைன்றது என்ன பெருமை? அது இந்த முகப்பெருமையா, வயசு பெருமையா, பெருசுன்னு சொல்ல பெருமையா, இல்லாட்டி கதாபாத்திர பெருமையா, அம்மான்ற பெருமையா? சோ எல்லாத்துக்கு முன்னாடி நானுக்கு பின்னாடி நிறைய வேல்யூஸ் லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு தபால அந்த தெருவுல டாக்கெட்ல போட்டு வரும்ப்பா. அவர் பத்து தெருவுக்கு சேர்த்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். பத்து தெருவுக்கு அந்த தெருவுல டொப்பு புட்டு புட்டு போட்டு வருவான் கதால போஸ்ட்மேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறான்னா, ஃபர்ஸ்ட் பீட் போறான்னா அது போட்டு இருப்பான். அதை போல இங்க ஃபைல வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கு ஜட்மெண்ட் பேசலாமன்ட்டு. அந்த ரெடியா இருக்கிறவன் தான் நான். அதனால உள்ள ஆக்சுவலா யாரும் பேசாம இல்ல, நம்ம துன்ப விட்டுட்டோம். அதனால இங்க அடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நான, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நான புடுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அகந்தை உருவைகள் தான் முக்தி. முக்தின்னு எந்த கோவிலையும் எந்த சாமியும் வந்து எதுவும் கொடுக்க போறது இல்ல. ஜீவன் முக்தின்றது ஜீவத்தன்மைன்றது நான் பாகத்தினுடைய இந்த வேகங்கள், ஆசாபாசங்கள், பற்றுக்கள், பிடிப்புகள், கிளிங்கிங் அண்ட் கிரேவிங்னு வாங்க. கிளிங்கிங்னா பிடிப்பு, பற்று. கிரேவிங்னா எப்ப பாரு ஏக்கம், குறை. எப்ப பாரு குறை, நல்லது நடந்தாலும் குறை, கெட்டது நடந்தாலும் குறை, என்னவோ ஒரு சுருங்குதல், பெருகுதல், விரிதல், சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு உள்ள மாறிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான்.